ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பாரம்பரியமான காரைக்கால் நாகூர் இதிலெல்லாம் செய்யக்கூடிய தம் ரூட் அல்வா நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸி தான், டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம், வீட்டில் அது செய்ய முடியாதுன்னு நினைப்போம். ஆனால் ரொம்ப ஈஸி, நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்கள் மட்டும்தான் இதுக்கு தேவைப்படும், வேறு எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யலாம். என்னென்னலாம் இதில் போட்டிருக்கோம், எந்த முறையில் செஞ்சுருக்கோம், அவங்க வெளியில் செய்கிறப்ப எப்படி தம் போடுவாங்க, நம்ம வீட்டில் எப்படி தம் போட்டு செய்யலாங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக அதில் சொல்லியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக என்னென்னு உங்களுக்கு புரியும். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போய் இது எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஸ்வீட்டு, பாரம்பரியமான ஸ்வீட்டு. அது என்னென்னா, அந்த காரைக்கால் நாகூர் இதிலெல்லாம் போனீங்கன்னா தம்ரூட் அல்வான்னு ஒன்று விற்கும். அது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ செய்கிறது தான் கொஞ்சம் ப்ராசஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்றபடி டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். அதை தான் நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்ய போகிறோம். அதுக்கு என்ன தேவை, எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம். இதுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு அரைச்சி போடுறப்ப அந்த தம் ரூட் அல்வாவில் வந்து கொஞ்சம் பேஸ்ட் நல்லா வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா கெட்டியாக இருக்கும். பாதாம் ஒரு 10 ஊற வச்சுருக்கேன். தோலை உரித்து எடுத்துடலாம், தோலோட போடாதீங்க. அதுக்காக தான் நம்ம தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா தோலை இப்படி எடுத்துடலாம். இப்போ இதோட அரைக்கிறதுக்கு ஒரு 5 முந்திரி, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்பொழுதும் போட்டு அதில் அரைக்கிறது தான், அரைச்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இதில் நீங்கள் கடலைப்பருப்பு வேணாம்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். மற்றபடி பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சி தான் அதில் போடுவாங்க, நல்லா கட்டியாக வரணும்னு. நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கடலைப்பருப்பும் போட்டு அரைக்கிறோம். வேணானா இதை விட்டுட்டு இதெல்லாம் நிறைய சேர்த்து நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சோ நல்லா வேக வச்சோ எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். இதை பாத்திரத்தில் இப்போ வேக வச்சோம் அப்படின்னா லேட் ஆகுங்கிறதுனால இதை குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நல்லா இது ஊறிடுச்சு, அதனால் உடனே வந்து வெந்துடும். இதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்குவோம். குக்கரில் போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்குது, செய்ய நிறைய இது இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதை தனியாகவே நீங்கள் வேக வச்சுங்க. ஏன்னா ஊற வச்சதுனால ஒரு 5 நிமிஷத்தில் வெந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு தான் அடிக்க போகிறோம், அதனால் தனியாக பாத்திரத்தில் வேக வைக்கிறனால வைக்கலாம். நம்ம அடுத்தடுத்து வேலை செய்கிற வரைக்கும் இது வேஸ்ட்டாக வெந்துகிட்டு இருக்குங்கிறதுனால குக்கரில் வைக்க போகிறோம். இப்போ இது ஒரு 2 விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாதாமோட தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம். எல்லா பாதாமுக்கும் தோல் உரித்து எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாதாம் எல்லாத்தையும் தூள் உரித்து எடுத்து வச்சாச்சு. கடலைப்பருப்பு வெந்தோடனே அந்த விசிலும் வரப்போகுது, வெந்தோடனே அதையும் எடுத்து இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். அதுக்குள்ளேயும் பால் கொஞ்சம் காய்ச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாதாம் உரிக்கிற நேரத்துக்குள்ளார விசிலும் வந்துருச்சு பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது ஸ்டீம் போய் வர்றதுக்குள்ளார நம்ம பால்லாம் காய்ச்சி ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் 1/4 லிட்ரு பால் ஊற்றிக்கிறேன், தண்ணி கலக்காத பால். இதில் நான் தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற மாட்டோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம கடலைப்பருப்பு ஸ்டீம் போயிடுச்சு, ஆஃப் பண்ணி எடுத்து அரைச்சிடலாம். ஸ்டீம் போயிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா நம்ம ஊற வச்சதுனால சும்மா 2 விசில் உடனே வந்ததுலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தண்ணி வடிகட்டி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வச்சுருக்க எல்லா பருப்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நீங்கள் ஏலக்காய் தோல் இருந்தால் தனியாக போடுறதுனா போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு பால் நல்லா கொதி வந்துட்டு இதில் 1 கப் ரவா போட்டுக்கிறேன். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. உங்களுக்கு நார்மலாக தெரியும், ரவா போட்டு கிண்ட ஆரம்பித்தா கட்டி ஆயிரும்னு. அந்த பாலில் அது வேகணும், சிம்லேயே வச்சுக்கோங்க. வெந்து கட்டியாகட்டும், போட்டோன்னு ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு கட்டியாயிருமே தவிர வெந்திருக்காது. நல்லா கட்டியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை எடுத்து இதில் போட்டுக்கலாம். கலந்து எல்லாம் அரைச்சிருக்கோம் பாருங்கள், கடலைப்பருப்பு, பாதாம், முந்திரி, ஏலக்காய்,
அதை இதில் போட்டுக்கலாம். நல்லா கட்டியாகிட்டு பாருங்கள். அடுப்பு சிம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ இதில் எடுத்து அதை கொட்டிடலாம். எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா வலித்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஜீனி போட்டுடலாம். இதுக்கு ஜீனி போட்டால் தான் எல்லாம் சேர்ந்து கலந்து வரும். இப்போ ஒரு கப்பு ரவா எடுத்ததுக்கு 1.5 கப் ஜீனி போட போகிறேன். ஏன்னா மற்ற பொருளெல்லாம் இருக்கிறதுனால இனிப்பு வரணுங்கிறதுனால 1.5 கப் இதுக்கு ஜீனி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. 1.5 கப் ஜீனி போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டால் டக்குன்னு நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும், தண்ணி ஆயிரும். இது மெல்ட் ஆனோன்னே இதுக்கு நம்ம கலர் சேர்த்துக்கலாம். நார்மலாக தம்ரூட் அல்வானாலே அந்த கலர் தான் இருக்கும். உங்களுக்கு கலர் வேணான்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த எல்லோ கலரோடு விட்டுக்குங்க. நீங்கள் பாருங்கள் மெல்ட் ஆகிட்டு இதில் இருக்க கட்டி எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்ருங்க. ஏன்னா ரவா நல்லா நம்ம கட்டியானவனை தான் எல்லாத்தையுமே போட்டோம். இப்போ ஜீனி போட்டோன்னா அது மெல்ட் ஆகுது. இதில் கலர் போட்டுவிட்டு இதை நல்லா உடச்சி விட்டுட்டால் உடஞ்சி போயிடும். இப்போ இதில் கலர் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தால் அந்த கட்டி இருக்கிற கண்டி எல்லாம் உடஞ்சி போயிடும். இப்படி தேய்ச்சி தேய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிறதுக்குள்ளார எல்லாமே உடஞ்சிரும். இதை பாருங்கள், பாதி இது உடஞ்சிருச்சு. அடியில் இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உடஞ்சிரும். ஏன்னா வெந்ததுங்கிறதுனால அந்தளவுக்கு கட்டி நிற்காது. இப்போ இதில் லைட்டாக 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது நெய். நெய் நிறைய இதுக்கு ஊற்றி செய்வாங்க, இல்லை டால்டா ஊற்றுவாங்க. இப்போ நம்ம நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிக்க போகிறோம். ஏன்னா நிறைய அந்தளவுக்கு நம்ம நெய் ஊற்றி பண்ண முடியாது, ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி டால்டா விருப்பப்படுறவங்க டால்டா போட்டுக்கோங்க. டால்டா விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள், கொஞ்சமாக எந்த வாசமும் இல்லாத எண்ணெயாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி குக்கிங் ஆயில் ஊற்றி நெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதை ரெண்டையும் ஊற்றிக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிறேன். அடுத்தது நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இதுலேயே இது கொஞ்சம் வேகட்டும். இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இதுவும் சேர்ந்து இதில் நல்லா சுருளை வெந்து வரட்டும். நல்லா சுற்றி வெந்து வருது பாருங்க. இது சுருளை வேகிறதுக்குள்ளார இதுக்கு வந்து நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா தம் போடுவாங்க. தம் போடுறது விறகடுப்பில் வந்து இதை ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி வச்சுட்டு மேலே கறித்துண்டுகளை போட்டு அந்த வாசம் வர்ற வரைக்கும் இதில் உள்ள அந்த முந்திரியெல்லாம் வறுத்து வாசம் வர்ற வரைக்கும் தம் போடுவாங்க. அதுதான் நார்மலாக செய்கிறது, பாரம்பரியமாக செய்கிறது. இப்போ நம்ம வீட்டில எல்லாம் அந்த விறகடுப்பு இதெல்லாம் இல்லை அப்படின்னா ஓவன் இருந்தால் ஓவனில் வச்சு பண்ணுங்கள். ஓவனும் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக இதை குக்கரில் வச்சு தம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா உள்வாங்கி கட்டியாயிருச்சு பாருங்கள். உழுவுது பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் பாருங்கள், நல்லா இருக்கிருச்சு. இது வந்து அந்தளவுக்கு நெய் இதெல்லாம் நம்ம விட்டதெல்லாம் அந்தளவுக்கு கக்காது. இப்போ இந்த சைடெல்லாம் அப்படி ஒட்டாமல் எடுத்து விட்டால் அப்படி வருது பாருங்கள், அதுதான் பதம். இதோட நம்ம இதை இறக்கி வச்சுட்டு தம் போட்டுக்கலாம். இப்படி எடுத்து விட்டோம்னா சுருளை போகுது பாருங்கள், இதுதான் இதோட பதம். இந்த இதிலையே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை. இப்போ இதை தம் போடுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி சைஸ் அடியில் வர்ற மாதிரி கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நம்ம இதில் ஃபுல்லாக நல்லா எந்த அளவுக்கு வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நெய் தடவிக்கிங்க. இதில் கடைசியாக ஒரு ஃபினிஷிங் டச்சாக என்ன ஊற்றி கலரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு. பூஸ்ட்டை பாலில் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கட்டிய அப்படியே பவுடரோட ஒரு 5 ரூபா பேக்கெட் இருக்கும்ல, அந்த மாதிரி இது வாங்கி ஒன்று இதில் கலந்துக்குங்க. அது ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால தான் அது நார்மலாக அதில் வந்து கலப்பாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம்.
அவ்வளோதான். இது போய் நல்லா கலந்தாச்சு. இந்த கலர் மாறி இருக்கு பாருங்கள், கொஞ்சம் பூஸ்ட் போடுறதுனால. இப்போ இதை நம்ம அந்த நெய் தடவுன பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக நம்மளுக்கு முந்திரி விருப்பப்படுறத போட்டுக்கலாம். ஏன்னா நார்மலாக இந்த முந்திரி வந்து அந்த மேலே நல்லா வெந்து ஒரு வாசம் வரும், அதுதான் அவங்க வந்து தம்ரூட்டுக்கு கரெக்டான பதம் அப்படின்னு அந்த தம்மில் போடுறப்ப பண்ணுறது. நம்ம இப்போ குக்கரில் வைக்க போகிறதுனால இப்படி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இது போட்டாச்சு. உங்களுக்கு இன்னும் நிறைய தேவைன்னா நிறைய போட்டுக்கோங்க. நம்ம குக்கரு அடுப்பில் வச்சு சூடு பண்ணியாச்சு. நல்லா அடுப்பு ஹையில் இருக்குது, நல்லா சூடாகிட்டு உள்ளார இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க. அதில் தூக்கி நம்ம இதை வச்சிடலாம். இதுக்கு மூடி போடணும் தேவையில்லை, ஏன்னா மூடி போட்டால் தண்ணி உள்ளார ஊற்றும், அதனால் தேவையில்லை. இதில் நான் கேஸ்கட்டும் போடல, விசிலும் போடலை, போட்டு ஒரு சிம்மிலேயே ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கலாம். வச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் ஆனோன்னா சிம்மிலேயே இருக்கட்டும், உள்ளார நல்லா வெந்து வரும், நம்மளுக்கு ஒரு வாசமும் வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு திறந்து பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆகி ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ உள்ளாரேந்து பார்ப்போம். பாருங்க சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். சூப்பரான ஒரு தம் ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக இது தம் போடுறப்ப என்னென்னா மேலே நம்ம கறி போட்டோம் அப்படின்னா இந்த முந்திரியெல்லாம் நல்லா வறுத்த மாதிரி இதாகும். இதில் நம்ம ஊற்றுன நெய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த உள்ளார வைக்கிற சூட்டில் ஓரம் நல்லா முருகி வந்திருக்கு பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த நெய் இதெல்லாம். நீங்கள் இடையில ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நெய் என்ன. நம்ம ஊற்றுனதெல்லாம் நல்லா வெந்து ஒரு மாதிரி வரும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் வச்சதுனால இந்த முந்திரி பருப்பெல்லாம் வெந்திருக்கும், ஆனால் அந்த கலர் மாறி இருக்காது, நல்லா வெந்து இந்த பாருங்கள் மேலே தொட்டால் உங்களுக்கு பிசு பிசுப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கும். சூப்பரான ஒரு தம் ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அந்த கிளற வேலை மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம். தேங்க்யூ.